மேபி அவங்க வந்து வர வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஹீ இஸ் சப்போர்ட்டிங் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் பண்ணுறனால ஏன்னா விவசாயி தான் ரொம்ப ஃபார்மர்ஸ் இல்லாமல் நம்மளாம் இல்லை கரெக்டாக எனக்கு அவர் பிடிக்கும் அவர் பேசுறது அவர் எதுலையுமே நல்லா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பேசுறாரு அதனால அவர் வந்து கண்டிப்பாக செய்வார் கண்டிப்பாக மூணாவது இடத்துல பெரிய இடத்துல பெரிய இதாக இருக்காரு சீமானுக்கு வாய்ப்பு கம்மி தான் இருக்கு வாய்ப்பு கம்மி தான் ரெண்டாவது மூணாவது கட்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மூணாவது அவர் செயல்பாடுகள் எப்படின்னா இருக்கு செயல்பாடு ஓரளவு நேர்மையாக தான் இருக்கிறது சீமான் வந்தாரா திராவிட கட்சியை தாண்டி ஒரு மாற்றம் வருவாரா வருவார் அவர் வந்தால் கூட ஓரளவுக்கு நல்லா தமிழருக்காண்டி நல்லா இருக்கு அவர் வருவாருன்னு சொல்ல முடியல எனக்கும் தேர்தலில் பணம் கொடுத்தா தானே செய்ய முடியும் யாராக இருந்தாலுமே அப்புறம் அதிபர் என்றைக்கு ரூபா கொடுக்க போகிறார் ஏதோ ஓட்டு வாங்குவார் பகுதிக்கு சராசரியாக 15,000 ஓட்டு வாங்குவார் சியாக பேசுகிறார் அவரோட பேச்சு எல்லாமே வந்து இளைஞர்கள் முக்கியமாக இளைஞர்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அவர் நல்லா குறிக்கா இருக்குது அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் சீமா வந்து அவர் வந்து வள வளர்ந்து பேசுகிறார் ஒன்றும் அரசியலில் ஒன்றும் போயிட்டு வரக்கூடாது நல்லா பேசுகிறாரு வந்தாருன்னா பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது நாம் தமிழ் சீமானை பற்றி எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு திருப்பி அவர் வரணும் அப்போ அவர் மாதிரி ஒருத்தர் வந்தால் நல்லது தான் ரியல் ஒன் நேயர்களுக்கு நம்மளோட ரியல் ஒன் டீம் மதுரையில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் பயணம் பண்ணி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களோட மனநிலை என்னவாக இருக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க அந்த வகையில் மக்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி என்ன நினைக்கிறாங்க அதோட தலைவர் சீமான் அவர்களை பற்றி மக்களோட எண்ணம் என்னவாக இருக்குது அதோட நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் அவர்களால் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத மதுரையில் இருக்கிற மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சீமான் I think he will be, maybe அவங்க வந்து வர வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஹீ இஸ் சப்போர்ட்டிங் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் பண்ணுறனால ஏன்னா விவசாயி தான் ரொம்ப ஃபார்மர்ஸ் இல்லாமல் நம்மளாம் இல்லை கரெக்டாக ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அவங்கனால தான் நம்ம இவ்வளோ சாப்பிட்றது ஒவ்வொரு சோறு பருக்க எல்லாமே அவங்கனால தான் வந்திருக்கு ஸோ அவங்க இல்லாமல் நம்ம இருக்க முடியாது ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்னும் ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஹீ வில் பி கம்மிங் அட் த சேம் டைம் சீமான் அதிகமாக ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா சீமான் வரதுக்கு வாய்ப்பு உண்டு புதுக்கட்சி ஆதரிக்க மாட்டாங்க மக்கள் அவ்வளோதான் அவர் ஆதரிக்கலன்றீங்க யாருமே ஆதரிக்கல புதுக்கட்சி வர்றவங்களுக்கு யாரும் மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க ஒன்று வெயில் வெயில்டா சூரியன் நிழல்டா ரெட்டலை இது ரெண்டு தவிர்த்து மற்றதுக்கு யாருமே பண்ண மாட்டாங்க சீமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ கேள்விப்பட்டிருக்கேன் அவர் மாற்று செய்வார் கண்டிப்பாக செய்வார் நான் உறுதியாக நான் சொல்கிறேன் எதாச்சும் அப்படி சொல்கிறீங்க எனக்கு அவர் பிடிக்கும் அவர் பேசுகிறது அவர் எதுலேயுமே நல்லா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பேசுகிறாரு அதனால் அவர் வந்து கண்டிப்பாக செய்வார் கண்டிப்பாக மூணாவது இடத்துல பெரிய இடத்துல பெரிய இடத்துல பெரிய இதாக இருக்கார் என்ன பேப்பரில் போடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் வாங்கினாலும் ஒரு ரெண்டு சிறைங்கிறாங்க எல்லாம் பணம் விளையாடும் போல் தெரியுது பட்டுவாடு பண்ணுறாங்க அந்த மாதிரி அரசியல் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க இது போச்சுன்னா இது இல்லாமல் இருந்தால் அவர் சீமான் பெரிய நல்ல முதல்வராக கூட வந்துடுவார் நாம் தமிழ் சீமான் தெரியலையா சீமானுக்கு வாய்ப்பு கம்மி தான் இருக்குது வாய்ப்பு கம்மி தான் ரெண்டாவது மூணாவது கட்சியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மூணாவது அவர் செயல்பாடுகள் எப்படின்னா இருக்குது செயல்பாடு ஓரளவு நேர்மையாக இருக்கு இருக்குது நேர்மையாக இருக்கு இருக்குது அண்டா மூணாவது கட்சியாக அவர் வர்றது சீமான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அந்த மாதிரி கொண்டு வருவார் அவர் வந்தால் கொண்டு வர்றாரான்னு தெரியல ஆனால் அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இல்லை சீமான் வந்தாரா திராவிட கட்சியை தாண்டி ஒரு மாற்றம் வருவாரா வருவார் அவர் வந்தால் கூட ஓரளவுக்கு நல்லா தமிழருக்காண்டி நல்லா இருக்கு பொருள் கொடுக்குறாரு அவருக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அவர் சப்போர்ட்டு அவ்வளோ இல்லாமல் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட கட்சியில் மாற்றாக நாம் தமிழ் சீமான் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் இல்லையா நான் மாற்று சக்தியாக வருவேன்ட்டேன் அவர் மாற்று சக்தியாக வருதான வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் கம்மி எனக்கு வந்து தேர்தலில் பணம் கொடுத்தா தானே செய்ய முடியும் யாராக இருந்தாலுமே அப்புறம் அதிபர் என்றைக்கு ரூபா கொடுக்க போகிறார் ஏதோ ஓட்டு வாங்குவார் பகுதிக்கு சராசரியாக 15,000 ஓட்டு வாங்குவார் அதாவது எம்எல்ஏ சட்டமன்ற இதில் எம்பி தேர்தல்னா 6,000-7,000 ஓட்டு பிரிப்பார் மற்றபடி அவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை பணம் கொடுக்குறவங்க தானே ஜெயிப்பாங்க மாட்டா வருவேன்னு சொல்கிறாரு ஆனால் வர விடமாட்டாங்களே யாரும் விட மாட்டாங்க ரெண்டு திமுக அதுவும் ரெண்டும் சேதமும் கண்டிப்பாக வர விட மாட்டாங்க நல்லா தான் பேசுகிறாரு நல்லா பண்ண வைக்கிறது பட் வர விட மாட்டாங்க அது எல்லாம் தெரிஞ்சுது அவர் வரதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கா அவர் இருக்குது 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 நல்லா தைரியமாக பேசுகிறாரு வைக்கிறாரு ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது அவருக்கு ஏன்னா அவர் பேசுகிற எல்லாமே காலேஜு
இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல ஏதாவது வச்சு பேசுறாரு, இளைஞர்கள் பூரா ஊக்கப்படுத்துகள் பேசுறாரு. நல்லா அவரோட செயல்பாடு நல்லா இருக்கும், வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வரவே மாட்டாங்க. அவர் இப்போ பரபரப்பாக வந்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வரா. எல்லாரும் பேசுகிற வந்து பெரும்பாலும் நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் தான் சொல்கிறாங்க, செய்கிற மாதிரி யாருன்னு அந்த மாதிரி இன்னும் வரல. சீமானோட செயல்பாடு வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து தண்ணி சேவை போட்டிக்கிறாரு. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா வந்து எழுச்சியாக பேசுகிறாரு, அவரோட பேச்சு எல்லாமே வந்து இளைஞர்கள் முக்கியமாக இளைஞர்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த மாதிரி இருக்கிற கட்சியும் தலைவரும் சரி அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நாட்டு முன்னேற்ற கொண்டு போவாங்கன்னு என்னோடய விருப்பம். சீமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். சீமான் வந்து திராவிட கட்சியில் மாற்றா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு இல்லையா, அவரோட வெற்றி வாய்ப்புகள் எப்படின்னா இருக்குது? அவர் மாற்றா இல்லை, அவர் நல்லா கூட்டிகிட்டா இருக்குது, அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். சீமானுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, இப்போ அவர் செயல் நல்லாயிருக்கு, இது பண்ணாலும் இப்போ பெட்டராக தெரியுது, நல்லாயிருக்கு. எல்லாமே எலெக்ஷன் டயத்தில் தான் தெரியும், அது வந்து இப்போ அவங்க ஒரு பர்சன்டேஜில் வர்றாங்க, அது என்ன மக்கள் எவ்வளோ எவ்வளோ ஏற்றுக்கிட்டாங்கிறது தெரியல, எல்லாமே எலெக்ஷன் டயத்தில் தான் தெரியும். அவர் தான் வளர்ந்து வரணும், இப்போ தான் வர வந்திருக்காரு, இல்லை அவர் வளர்ந்து வரணும், வர வேண்டிய காலம் இருக்குது, ஆனால் இல்லை அவர் போராடி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சீமான் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காரு மேடைகளில், எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு சொல்ல போனால் ஒரு டைம் பாஸ் பண்ணோம், அவர் வந்து தனிச்சையாக நின்றுலாம் ஜெயிக்க முடியாது, 10 பேர் கை தரனா தான் ஓசை கேட்கும், அவர் மட்டும் நின்று கத்திக்கிட்டு போனால் எல்லாம் இருக்கேன் தான். அன்னை நிலைப்பாடு என்னன்னா ஒரு பொழுதுபோக்கு, ஒரு தீப்பறி ஆரம்பம் இருந்த மாதிரி ஒரு சீமான் இருக்காருன்னு நினச்சிட்டு பொழுதுபோக்கு போயிடுவாங்க. மக்கள் வந்து அதிகமாக அடுத்தால வயிறதை விரும்புகிறாங்க, அடுத்தால கேலி செய்கிறத விரும்புகிறாங்க, யார் உண்மையாக நடக்க விரும்புகிறாங்க, குறை சொல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது, குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் நாங்கள் குறை சொல்ல மாட்டோம்னு சொல்லுவாங்க, அதுதான் மற்ற என்ன வந்து. இப்போ வந்து நாம தந்த சீமான் இருக்கா பார்த்தீங்களா, சீமான் வந்து அந்த பொலிட்டிக்கலையாக பேசுகிறாப்புல, ஆனால் அவர் வந்து கொண்டு வரங்க வந்து இளைஞர் மட்டும்தான் வந்து ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவர் கொண்டு வர முடியும், ஆனால் அவரை ஒரு ஒரு தமிழ்நாட்டில் வந்து புது சிஎம் வரணும், 20-25 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான் மாறி மாறி வராங்க, புதுசாக ஒரு சிஎம் வந்தால் தான் அவர் அவர் கூட புரிதல் என்ன இருக்கும், அவரோட கான்செப்ட் எப்படி, அவரோட பொலிட்டிக்கலியான பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்கும், அதை நம்ம பார்க்க தான் முடியும். அப்போ வந்து இளைஞராக இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் அவங்க பண்ண அவங்களோட முன்னால் வந்து எடுத்து பண்ணால் மட்டும்தான் முடியும். இப்போ வந்து சீமானு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டம் போட்டாலும் 500 பேர் வருவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் இப்படி ஓன்லி சோசியல் மீடியா, அவங்கள மாதிரி யூடியூப் சேனல் மட்டும்தான் அவங்க கருத்தை வந்து அவங்க மக்களில் வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் இதில் வந்து பல யூடியூப் பார்த்திங்கன்னா அவங்க இன்கம் எப்படி ஏர்ன் பண்ணுறோம், அதே மாதிரி சில சில யூடியூப் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து என்ன புரிதல், இப்போ கரண்ட்டில் என்ன தேவைப்படுது, இப்போ வந்து ஸ்கூல் படிக்கணும் காலேஜ் எல்லாமே மொபைலில் எல்லாமே, அப்போ வந்து மொபைலில் வந்து ஹெட்செட்டை போட்டாங்கன்னா அவங்க என்ன பார்க்குறாங்க, ஒன்லி யூடியூப் தான், பொலிட்டிக்கல் இது என்ன, நம்ம வந்து யாரை வச்சு நம்ம அவங்க பின்னாடி போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி வராங்க, புது அரசியல் வரணும், வந்தால் தான் ப்ரோ அவங்க நம்ம என்னென்னு புரியும். சீமா வந்து அவர் வந்து வள வளர்ந்து பேசுவார், ஒன்றும் அரசியலில் ஒன்றும் போயிட்டு வர முடியாது. ஓகே, நாம் தமிழ் சீமானை எப்படி பார்க்குறீங்க, பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சீமானா? உங்களுடைய கருத்து? வரலாம், தப்பு கிடையாது, வரலாம். இப்போ நாம் தமிழர் சீமான் எப்படி பார்க்குறீங்க? நல்லா பேசுகிறாரு, வந்தாருனா பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. நாம் தமிழர் சீமானை பற்றி எப்படி பார்க்குறீங்க? திருப்பி அவர் வரணும், அப்போ அவர் மாதிரி ஒருத்தர் வந்தால் நல்லது தான், ஏன்னா அவங்களை பார்த்துட்டோம் நம்ம மாறி மாறி, பார்க்காத ஒரு முகம் அவர் தான், நல்லா பேசுகிறாரு, அவர் பேசுகிறதெல்லாம் செயல்பாட்டு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இப்போது நாம் தமிழர் சீமானுக்கு எப்படி இருக்கும்? ஏதோ கொஞ்சம் முன்னேற்ற மாதிரி தெரியுது, அவங்க பேச்சு கேச்சு தயாரெல்லாம் கொண்டு செல்வாகலான்றதுதான். இப்போது உங்களுடைய பார்வையில் இந்த தொகுதியில் நாம் தமிழர் சீமானுக்கு எப்படி இருக்கு? இந்த பக்கம் ஃபுல்லாக இளைஞர் சப்போர்ட் வேணால் இருக்குது அவருக்கு, இளைஞர் மாணவர் சப்போர்ட்டு அதுலாம் சீமான் அண்ணனுக்கு அவருக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் நானே சப்போர்ட் பண்ணி வந்தேன் நம்ம.